வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வாய் துர்நாற்றத்திற்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ரிலீஃப் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றத்திற்கு மவுத் வாஷ் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதை விட இயற்கையான முறையில் நமக்கு வந்து வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த கல் தாங்க யூஸ் பண்ணணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா படிகாரக்கல்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உப்பு படிமம் தாங்க இந்த படிகாரக்கல். நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த படிகாரக்கல்ல பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து வாய் துர்நாற்றத்திற்காக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட பல நன்மைகள் இன்னும் அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் எப்படி வருதுன்னா, வயிறு சுத்தம் இல்லைங்கிற பட்சத்தில் தாங்க வாய் துர்நாற்றம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வயிறு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் பேதி மாத்திரை வைக்கிறாங்க, அதை வாங்கி வந்து நீங்கள் வயிறு சுத்தப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை சுத்தப்படுத்தாட்டியும் பரவாயில்ல, இந்த படிகாரக்கல்ல தண்ணியில் போட்டு நம்ம குப்பிளிச்சு வரும்போதும் வந்து நமக்கு வாய் துர்நாற்றம் சுத்தமாகவே இருக்காது. இந்த வாய் குப்பிளிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இந்த தண்ணியை படிகாரக்கல் ஊற வச்ச தண்ணியை வந்து குப்பிளிச்சு துப்பிக்கலாம். காலையில் சாயந்தரம் 2 வேளை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம ஒரு வாட்டி குப்பிளிச்சிட்டோன்னா 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வாயில் எந்த துர்நாற்றமே இருக்காது. இது வந்து வாய் துர்நாற்றத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஈர் வலி இருக்கும், அதில் வந்து ரத்தம் வடிதல் இருக்கும், சில பேர்த்துக்கு வாய் புண் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொத்தப்பல் வந்து ரொம்ப வலியாக இருக்கும், பல்லில் சின்ன ஒரு ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இதை கொப்பளிச்சுட்டு வரும்போது அது எல்லாமே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. இந்த கல் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க, இதை வந்து நம்ம உடச்சி உடச்சி சின்ன சின்ன துண்டுகளாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் வரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் இதிலேருந்து உடச்சி வச்சுருக்கேன், இந்த துண்டளவு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் வந்து உடச்சி வச்சுருக்கிற 1 துண்டு கல் எடுத்திருக்கேன், இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் 15 மினிட்ஸ் வந்து நமக்கு ஊறணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கல்லை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணியில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கல்லே பார்த்திங்கன்னா நமக்கு 15 டேஸ் பக்கம் வருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். இந்த கல் வந்து 15 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வாயில் ஊற்றி கொப்பளிக்கணும். வாயில் நல்லா இப்படி மவுத் வாஷில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வாயில் வச்சு அப்படியே கொப்பளிச்சு துப்புங்க. இதுக்கு நம்ம ரெகுலராக குப்பிளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்குங்க. இந்த படிகாரக்கல்ல பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க, அது என்னென்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க, நார்மலாக எல்லாருமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம், நல்லா குப்பிளிச்சு துப்பிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகள் 5 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் குப்பிளிச்சு துப்ப கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பல் வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.